ஹோப் யூ டூயிங் ஃபைன் இந்த வீடியோவில் கமலா விஜிடட்னே எழுதின டூ இயர் ஸ்டூடெண்ட் அப்படின்ற போயம் பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம் இஃப் யூ ஆர் ரெடி லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் கமலா விஜிடட்னே ஸோ இவங்க ஸ்ரீலங்கன் ரைட்டர்னு நம்ம சொல்லலாம் ஸோ உள்ளே போனோம் அப்படின்ற ஒரு பிளேஸ் ஸோ அது வந்து கேண்டி அப்படின்ற ஒரு பிளேஸ் பக்கத்தில் தான் இருக்குது அது ஒரு வில்லேஜ் அந்த வில்லேஜில் தான் வந்து பிறந்திருக்காங்க இவங்களை பற்றி சொல்லணுன்னா இவங்க வந்து ஒரு டீச்சர் இவங்களுக்கு வந்து ரைட்டிங்ஸில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு ஸோ இவங்க வந்து ஷார்ட் ஸ்டோரிஸ்லாம் வந்து எழுதியிருக்காங்க போயம்லாம் எழுதியிருக்காங்க அதே மாதிரி இவங்க எழுதுகிற ஒர்க்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சேஃப்டி அண்ட் வெல்ஃபேர் அதை பேஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பாயம் டூ இயர்ஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்ற இந்த பாயம் வந்து ஸ்டூடெண்ட்டோட வெல்ஃபேர் அண்ட் சேஃப்டி பற்றி தான் இவங்க எழுதியிருக்காங்க அதே மாதிரி இவங்க வந்து ஒரி பண்ணுற தான் இருக்கும் ரீசன் வந்து என்னென்னா டெரரிசம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது ஸோ அட்மாஸ்பியர் வந்து பார்க்குறக்கே வந்து ரொம்ப குரூவலாக இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு குரூவலான ஒரு விஷயம் அவங்கள சுற்றி இந்த டெரரிசம் நடக்கிறதுனால அவங்களால இந்த அட்ராசிட்டிஸை வந்து அவங்களால பேர் பண்ண முடியல ஆஸ் வெல்லஸ் அவங்களால ஸ்டடீஸில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்றது தான் வந்து ரைட்டை ஃபீல் பண்ணி எழுதியிருக்காங்க ஸோ கன் ஷாட் தான் அவுட் சைடில் வந்து நடக்குது அப்படின்றது தான் வந்து இந்த பாயத்தில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நம்ம லைன் பை லைன் போயத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம் ஐ நோ ஒய் ஐ ஸ்லீப் அவே வென் தே மீட் மைண்ட் ஒய் தே குயிக்லி ஸ்ட்ரே ஃப்ரம் த குவாய்ட் கான்டெக்ட் ஸோ இதில் வந்து ரைட்டர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய ஐ காண்டாக்ட் வந்து நீ நேராக வந்து இல்லை ஸோ உங்களோட இது வந்து அப்படி ஜம்ப் ஆகிட்டே வந்து இருக்குது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி இது வந்து எப்படின்னா இட் கோஸ் பியாண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஐ டு நோ யோ யர்ஸ் ஆ ஸ்டாப் அகைன்ஸ்ட் மை வாய்ஸ் ஸோ உங்களோட இயர்ஸ் எல்லாமே வந்து என்னோடய வாய்ஸ் வந்து கேட்க மாட்டேங்க என்னோடய வாய்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக தான் உங்களோட இயர்ஸ் வந்து பிஹேவ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க த எக்கோஸ் ஆஃப் கன் ஷாட்ஸ் ஹேவ் பிளாக்டு ஸோ இது வந்து யார்கிட்ட வந்து இருக்காங்கன்னா ஸ்டூடெண்ட் கிட்டே தான் வந்து சொல்கிறாங்க யார் யார் அப்படின்னு சொல்கிறது வந்து கிட்டே சொல்கிறாங்க ஸோ கன் ஷார்ட்டோ அதோட எக்கோ தான் வந்து உங்களோட இயரில் வந்து பிளாக் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க ஆல் எக்ஸ்ட்ரீனியஸ் சவுண்ட் பிளாஸ்ட் ஆஃப் கிரேனைட்ஸ் ஹாவ் கிராக்டு த ட்ரம்ஸ் ஸோ ட்ரம் அடித்தா எப்படி சவுண்ட் இருக்கும் அதே மாதிரி கிரானைட் உடைக்கிற அந்த கிராக்கிங் சவுண்ட் வந்து உங்களுக்கு கேட்குது ஸோ அந்த அளவுக்கு அவுட் சைடில் பிளாம்பாஸ்டிங் ஸோ எப்படின்னா குரூவலான விஷயங்கள் வந்து வெளியில் கன்ஷாட் வந்து நடக்குது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க யூ ஃபியர் ஃபார் பிரதர்ஸ் ஃப்ரெண்ட் அண்ட் லவ் மை ஐஸ் ஆஸ் தே சி யாஸ் ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது வந்து என்னால் பார்க்க முடியுது ஏன் அப்படின்னா நீங்கள் உங்களை பற்றி மட்டும் கவலைப்படல உங்களோட பிரதர் எப்படி இருக்காங்க உங்களுடைய ஃப்ரெண்ட் எப்படி இருக்காங்க உங்களுடைய லவ்வர் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து நீங்கள் உங்களோட மைண்டில் யோசித்து நீங்கள் அதை நோக்கி நீங்கள் பயந்துட்ருக்கீங்க இப்போ நம்ம சேஃபாக இருந்தாலும் நம்மளுடைய ஃபேமிலிஸ் நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் நம்ம லவர்ஸ்லாம் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பயப்பட்டுருக்கீங்க அப்படின்றத வந்து சொல்கிறாங்க சி போர்ன் பிளேஸ்ட் ஆஃப் ஹியூமன் ஃப்ளெஷ் suspended from bushes and trees Fragment, fragments of splinter bones shreds of olive green the roads spearing human blood so இதில வந்து என்ன சொல்றாங்கனா olive green அப்படின்றது வந்து olive green color ல dress போட்டு எல்எல்டி அந்த பீப்புள் வந்து இருக்காங்கன்றத சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி அங்கே ரோட் சைடு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஹியூமனோட பிளட்டு தான் வந்து இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க ஹியூமனோட ஃப்ளேஷ் அங்கே எங்கேன்ட்டு கிடக்குது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மை யோ எக்கோ பேர்ஸ்ட் ஆஃப் லேண்ட் மை ஐ கேமில் ஃபார்ம் மென் ஆஃப் கைண்ட்ரேட் பட் வை கான் யோ ஐ ரீசஸ் வித் மைண்ட் ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து டெரரிசம் இந்த மாதிரி தான் வந்து நடந்துட்டுருக்கு என்னோட இயரில் வந்து என்ன எக்கோ அடிக்கு அப்படின்னா இந்த லேண்ட் அந்த மைண்டில் இருந்த அந்த சுரங்கத்தெலாம் சொல்லணும் தானே ஸோ அங்கே இருந்து அப்படி சவுண்ட்லாம் ரொம்ப பேஸ்ட் அவுட் ஆகி வந்து கேட்குது அதே மாதிரி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது என் நடுங்குறேன் என்னோட மென்ஸ் எப்படி இருப்பாங்க என்னோட ரிலேட்டிவ்ஸ் என்னோடய கித்தன் கின்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பயந்தேன் அப்படின்றத சொல்கிறாங்க ஆனால் உங்களுடைய ஐஸில் அந்த ஐ மீன் ஐ ஐஸில் வந்து ஐரிஸஸ் நம்ம சொல்லலாம் தானே ஸோ அது வந்து ஏன் வந்து ரொம்ப ஆகி வந்து இருக்கு அப்படின்றத வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி என்னோடத வந்து ஏன் பார்க்க மாட்டேங்கு அப்படின்றத சொல்கிறாங்க என்னோட க நான் சொல்கிற விஷயங்களை வந்து லிசனும் பண்ணல அதே மாதிரி கேட்கவும் கேட்குறதுக்கும் நீங்கள் வந்து அனுமதிக்கலையேன்னு சொல்கிறாங்க அவர் ஐ ஸ்டாப் ஆல் அன்கைண்ட் சவுண்ட் அதே மாதிரி நம்ம எல்லாரோடைய இயர்ஸ்மே வந்து இந்த அன்கைண்டான சவுண்டை வந்து கேட்கறக்கு ஸ்டாப்பாக தான் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க லெட்டஸ்ட் ஷேக் ஆஃப் தீஸ் பிராண்ட் நேம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம என்ன பண்ணணும் ஷேக் ஆஃப் பண்ணனோம் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க அண்ட் சர்ச் ஃபார் ஹேர்ப் தட் ஹீல்ஸ் அண்ட் மேக் அ கூலிங் பவுடர்ஸ் டு க்யூர் மாஸ் லூனசி லீ பிஹைண்ட் தோஸ் ஈலியன்ஸ் அண்ட் காத்தேஜஸ் டு ஆன்டிக் டீலர்ஸ் லெட் எஸ் பிளான் ஃப்ரெஷ் மெத்தடாலஜி டு ஸ்டாப் அதர் ஹீரோ ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து ஒரு ஹேர்பை வந்து தேடணும் அந்த ஹேர்பை வந்து எப்படின்னா இப்போ லூனஸின்னு சொல்லலாம் லூனசி அப்படின்றது வந்து ஒரு மேட்னஸ் ஸோ அந்த மாதிரி மேட்னஸை வந்து ஹீல் பண்ணுறக்கு எப்படியும் வந்து ஒரு ஹேர்ப் இருக்குது தானே ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி டெரரிசம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் அவுட் சைடில் நடக்குது ஸோ அதை வந்து நம்ம தடுக்கிறதுக்கு ஒரு ஹேர்ப் வந்து நம்ம தேடணும் ஸோ அது நம்மக்கிட்ட இருக்கிற இன்ஃப்ளமேஷன் எல்லாத்தையும் வந்து ஹீல் பண்ணும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு பவுல்டைஸை வந்து தேடணும் அது கூலிங்கான பவுல்டைஸை வந்து நம்மளுடைய இந்த மாஸ் லூனஸியை வந்து க்யூர் பண்ணுறதுக்கு நம்ம தேடணும்னு சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து பவுல்டைஸ் அப்படின்றது வந்து எதை ரெஃபர் பண்ணுதுன்னா அது வந்து ஒரு ரெமெடி ஸோ அது வந்து எதை ஹீல் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்னில் இருக்கிற இன்ஃப்ளமேஷனை வந்து ஹீல் பண்ணுறதுக்குரிய அது வந்து ஒரு ரெமெடி சரியா அதுக்கப்புறம் லீ பிஹைண்ட் தோஸ் இலியன்ஸ் அண்ட் காத்தே டூ ஆன்டிக் டீலர்ஸ் லெட் பிளான் அண்ட் ஃப்ரெஷ் வெதராலஜிஸ் டு ஸ்டாப் அத ஹீரோ சீமா ஸோ ஹீரோ சீமா அணுகுண்ட அந்த ஒரு கதிர்வீச்சினால பீப்புள் வந்து நிறைய பேர் வந்து எப்படின்னா ரொம்ப லேமாக பிறந்தாங்க ஸோ அந்த பிளேஸே வந்து ஒரு புல் ஒரு செடி எதுவுமே வந்து வளர முடியாத அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸை வந்து கொண்டு வந்துச்சு ஸோ அந்த மாதிரி வந்து ஹீரோ சீமா மாதிரி நம்மளுடைய அந்த வாஸ் வந்து ஒரு பின் விளைவுகளை வந்து கொண்டு வரக்கூடாது ஸோ அது தடுக்கிறதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்டே ஹேர்பை வந்து தேடணும் அந்த ஹேபை வந்து நம்ம தேடி கண்டுபிடிச்சி அந்த பவுல்டேஸை அந்த லூன சீ மாதிரி இருக்கிற இந்த டெரரிசம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ரைட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே வந்து சொல்கிற மாதிரி வந்து இந்த பாயத்தை வந்து ஆத்தர் எழுதியிருக்காங்க ஸோ இதில் வந்து எப்படின்னா ஒரு சொல்யூஷன் அந்த டெரரிசம்கு வந்து சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்கணும் ஸோ அது அது வந்து ஒரு ஹேர்புன்னு கூட நம்ம வச்சுக்கலாம் ஸோ அதை வந்து ஹீல் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ நம்ம வந்து எல்லாம் சேர்ந்து போய் நம்ம அதை கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த மாதிரி லூனஸியாக இருக்கிற அந்த விஷயத்தை வந்து கெட்ரிட் பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரு பிளான் ஸோ மெத்தடாலஜி டு ப்ரிவெண்ட் ஸோ ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு மெத்தடாலஜி நம்ம ரூல்ஸ் வந்து போட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கண்டுபிடிக்கணுன்றத சொல்கிறாங்க ஸோ இந்த பாயரில் வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா லேக் ஆஃப் லவ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நல்லாவே இருக்குன்றத பார்க்கலாம் அதே மாதிரி லேக் ஆஃப் ஹியூமனிட்டி இருக்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ ஹியூமனோட கன்சிடரேஷன் எந்த அளவுக்கு இப்படிலாம் வந்து இருக்குன்றத பார்க்கலான்றது தான் வந்து ஆத்தர் இந்த பாயிண்டில் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ப்ளீ பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஸோ இது வந்து என்ன ஒரு பீஸான ஒரு விஷயம் வந்து வரணும் ஹார்மோனிக்கலான ஒரு விஷயங்கள் வந்து வரணுன்றது தான் சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து ரேஷியல் வார் பற்றி தான் வந்து ஆத்தர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ டூ குரூப்ஸ் ஒன்று வந்து தமிழ்ஸ் இன்னொன்று வந்து சிங் சிங் சிங்கிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ரெண்டு குரூப்ஸ்க்கும் உள்ள ரேஷியல் வார் தான் அதை பற்றி தான் வந்து ஆத்தர் இந்த பாயத்தில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து எப்படின்னா ஸ்டூடெண்ட் கிட்டே வந்து அட்ரஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து ஆத்தர் எழுதியிருக்காங்க அதே மாதிரி இதில் வந்து என்ன அப்படின்னா கிளாஸ் ரூமில் டீச்சர் ஸ்டூடெண்ட்க்கு டீச் பண்ணும் அதோட அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்றது தான் சொல்கிறாங்க ஸோ டீச் பண்ணுற அட்மாஸ்பியர் வந்து வேறு ஆனால் அவுட் சைடில் வந்து டெரரிசம் அப்படின்ற ஒரு குரூவலான ஒரு விஷயம் வந்து நடக்கும் போச்சுல ஸ்டூடெண்ட்ஸோட ஸோ அவங்கக்கிட்ட வந்து கான்சென்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து லேக் ஆகுது அதே மாதிரி அவங்களுடைய கான்சென்ட்ரேஷனை வந்து பார்த்து டீச்சர் வந்து ரொம்ப ஒரை பண்ணி ஸோ இந்த மாதிரி ஒரு டெரரிசம் வந்து ஒரு சின்ன பிள்ளைங்களையும் வந்து அஃபெக்ட் பண்ணுது ஸோ இதை வந்து எப்படி வந்து என்ன பண்ணணும் நம்ம ஸ்டாப் பண்ணணும் ஸோ அதனால அந்த ஹேர்பை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுடைய கோஆப்ரேஷனும் வேணும் ஸோ நம்ம வந்து எப்படி ஆட்டோம் அந்த லியூனசியாக இருக்கிற அந்த டெரரிசம் வந்து நம்ம கெட்ரிட் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து ஆத்தர் கிட்ட வந்து ப்ளீட் பண்ணுறாங்க ஸோ இது தான் வந்து ஆத்தர் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இதில் வந்து எல் எல்டிஇ ஸோ அப்படின்ற மாதிரி ஒரு குரூப்பு ஸோ லிபரேஷன் டயக்ராஃப் தமிழ் ஈழம் ஸோ அந்த குரூப்புக்கும் இன்னொன்று வந்து சிங்கலீஸ் அப்படின்ற குரூப்புக்கும் உள்ள என்மிட்டி ஸோ அவங்களுக்கு இடையில உள்ள ஒரு ரேஷியல் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ அந்த ரே அதனால ரேஷியல் வார் அப்படின்றது வந்து வந்திருக்கு ஸ்ரீலங்காவில் அந்த டைமில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றது தான் வந்து ஆத்தர் இந்த பாயத்தில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த போயம் ஸ்டூடண்ட் கிட்ட வந்து அட்ரெஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கு ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில்லே இஃப் யூ ஹேவிங் எனி சஜஷன் லைட் நோ இந்த கமெண்ட் செக்ஷன் வில் சி இ நெக்ஸ்ட் வீடியோ